ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிராவல் ஹீரோ சேனல். பார்த்துருக்கிற அனைவருக்கும் சதீஸ்வரன் அன்பான வணக்கம் சொல்லிட்டு, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஃபோன் 11 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஃபோன் 11 இந்த பிராண்ட் மொபைல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து செம்ம ஒரு கெத்தாக இருக்கும். அதுமாரியான ஒரு மாடல் மொபைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ வந்து சாதாரண ரிவ்யூ தான், இது ரொம்ப பெஸ்ட்டான ரிவ்யூ, டெக்னிக்கலான ரிவ்யூலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மொபைல் வாங்கினா நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படி நம்ம அதை ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபெசிலிட்டி பார்ப்போம், அதுமாரியான ஒரு நார்மல் ரிவ்யூ தான். கண்டிப்பாக ஐஃபோன் 11 ரிவ்யூ பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நான் இப்போ தான் வந்து இந்த மொபைல் வந்து என் கைக்கு வந்தது, அதுக்காக சரி ஃபஸ்ட்டு உடனே நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐஃபோன் 11 ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள் ஐஃபோன் 11. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஐஃபோன் ஸ்டோருமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே தான் ஐஃபோன் 11 எடுக்க போகிறோம். டிஸ்பிளேல பார்க்குறோம் ஐஃபோன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஐஃபோன் 11 பிராண்ட் மொபைல் தான் நம்ம பார்க்குறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஐஃபோன் செம்ம கிளாசிக்காக இருக்குது. ஐஃபோன் 11ல் வந்து டபுள் கேமராவும் வந்து கொடுத்துருக்குறாங்க, முன்னாடி ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. இது கூட வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க, சார்ஜர் கேபிள், அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க, அது அடிஷனலாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஐஃபோன் 11 அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில டீட்டெயிலாம் கேட்டுது நம்மளோட டெக்னிக்கலாக நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அது சில செட்டிங்லாம் கேட்டுது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 11 எடுக்கும் போது இல்லை ஐஃபோன் மாடல் எடுக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே ஸ்டோரூம்லேயே ரெஃபர் பண்ணதோட அதை சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எப்படி அதை செட்டிங்லாம் போகணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அதுமாரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 128 GB இதோட ஐஃபோன் 11, 128 GB இதோட இது. இதோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 57,900, கரெக்ட், 57,900. அப்புறம் இது கூட வந்து நம்ம அடாப்டர் அடிஷ்னலாக வாங்கணும், அதோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,900. அப்புறம் இதுக்கான பேக் கேஸு நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பேக் கேஸு 1,690. அப்புறம் முக்கியமானது டெம்பர் கிளாஸு, ஏன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது அந்த டெம்பர் கிளாஸு, அது நம்ம கிராச் ஆகாமல் எதுவுமே இருக்காமல், அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குது, 2,199 இதோட ப்ரைஸு. மொத்தம் சேர்த்து நம்ம இதோட பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னா 63,689 ரூபா, 63,689 ரூபா இது டோட்டல் அமௌண்ட்டு. ஓகே, நம்ம அமௌண்ட்டை பார்த்தாச்சு. இதுக்கான என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான இதெல்லாம் சொல்ல போதில்ல, நார்மலான ஒரு பர்சன் மொபைல் எடுத்தால் அவங்க என்னென்னா யூஸ் பண்ணுவாங்க, எதுமாரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லினா ஒன்று. ஆனால் எனக்கு ஒரு டெக்னிக்கலாக ஐஃபோன் 11 பற்றி எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக டெக்னிக்கலாக அப்படி ஏதாவது இருந்துன்னா ஐஃபோன் 11 பற்றி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, அந்த சேனல் கூட பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பாக இருந்தால் போச்சு. ஐஃபோன் 11 வந்து நம்ம எடுத்தோன்னே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எடுக்கக்கூடாது கையை. அதுக்கப்புறம் வந்து அலோன்னு சொல்லி மெசேஜ் வருது, ஆல் லாங்குவேஜ்லேருந்து அந்த மெசேஜ் ஒன்று வந்துகிட்டே இருந்தது. அதுக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து எல்லாமே அதோடய ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு சில டீட்டெயிலாம் வந்து கொஸ்டின் மாரி கேட்டிருந்தாங்க ஐஃபோன்லேருந்து, நம்ம அதுக்கு வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணியிருந்தோம். நீங்கள் சப்போஸ் ஃபோன் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பர்சனலாக தெரியும், அதை பற்றிலாம் இதில் போடலை நான். அப்புறம் இதுதான் மெனு, மெனுவில் வந்து சில டீட்டெயில் வந்து நம்ம ஆப்லாம் பார்க்குறோம், அப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம். அப்புறம் எப்படி ஃபோன் ஒர்க் ஆகுது அதெல்லாம் கால் பண்ணி பேசணும். இதுதான் வந்து அந்த கேபிள் சார்ஜர் சொன்ன பிரச்சனைங்களா, இது ஒன்று மட்டும் தான் அந்த பாக்ஸில் இருந்தது,
மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா அடிஷனலாக வாங்கிக்கணும். ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து சில பாஸ்வேர்டு சில நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக மொபைல் வாங்குகிறோம், நம்ம ஐஃபோன் மொபைல் வாங்குகிறோன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு ஓன் நியூ அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் மொபைல் நம்பர் வச்சு இல்லை மெயில் ஐடி வச்சு நம்மளை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு, சப்போஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் இதுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் சம்ம ஒரு செக்யூரிட்டி. ஐஃபோன் 11 வந்து ஐஃபோன் பிராண்ட் எல்லாமே செக்யூரிட்டியான ஒரு மாடல் தான். அதனால தான் வந்து இது வந்து எல்லாருக்குமே லைக் பண்ணுறாங்க பிராண்டட் மொபைலை சொல்லி. ஏன்னா ஐஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஒரு செக்யூரிட்டியான ஒரு மொபைல், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற காரணமே ஐஃபோன் அதுதான். இன்னொன்று இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இது கேமரா எல்லாமே செம்ம ஒரு, இப்போ உங்களோட எப்படி இருக்குது ஃபோட்டோ எப்படி இருக்குதோ அது ரியலாக உங்களுக்கு காட்டும் அதுமாரியான ஒரு மொபைல் தான். ஏன்னா செல்ஃபி எடுக்கும்போது சில பேருக்கு அந்த ஃபேஸ் இது வந்து கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு காட்டும். ஆனால் அது இதுமாரி ஐஃபோனில் அதுமாரி வராது. அது ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணாத மட்டும் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். மற்றபடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கேமரா எடுக்கும்போது ரியலாக ஏதாவது ஒரு மூவியே இந்த ஐஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கினா கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்பி வந்து அதிகம். ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே உங்களுக்கு வந்து எம்பி அதிகமாகிடும். அதனால் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கிற ஐஃபோன் எடுக்காதீங்க. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற 128 அது கொஞ்சம் பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி அதுமாரி எடுப்போம், ஃபேமிலி ஃபோட்டோ அதுமாரி எடுப்போம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஐஃபோன் வந்து நீங்கள் ஜிபி அதிகமாக வாங்கினா ஸ்டோரேஜ் வச்ச மாடல் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு செம்ம ஒரு சூப்பரான மாடலுங்க எனக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குது ஐஃபோன் 11 வந்து கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ பண்ணதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா ஐஃபோனை பற்றி நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணிடல. ஜஸ்ட்டு ஒரு மொபைல் புதுசாக வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தெரியும், அவங்களுக்கு என்னென்ன ஒரு மொபைல். ஏன்னா மற்ற ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆண்ட்ராய்டு மொபைலும் ஐஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்கிப் பண்ணுறதுலேருந்து ஃபோனை நம்ம வந்து பேசுகிறது வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கும் போது. அப்படியே பார்க்கும்போது ஐஃபோன் வச்சுருந்தாலே செம்ம ஒரு கிளாசிக்காக இருக்குதுல்ல. ஏன்னா எந்த ஒரு இது இடத்துக்கு போனாலும் இந்த ஐஃபோன் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி நம்ம வச்சுக்கிற கையில் வச்சுக்கிற அந்த லுக்குக்கும் சரி கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகிடும். ஏன்னா ஐஃபோன் வந்து செம்ம ஒரு லுக்கு. ஏன்னா அதனால தான் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது ஐஃபோனோட, எங்கே போனாலும் நம்ம வாங்கிக்கலாம், எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து நான் கொஞ்சம் லேட்டு. ஏன்னா ஐஃபோன் 11 வந்து 2019 வந்துடுச்சு. ஐஃபோனு 11 சொல்கிறேன், 11 மாடல் வந்து 2019 வந்துடுச்சு. நான் இத்தனை வருஷம் கழித்து நான் இப்போ பண்ணுறேன். ஏன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸு எல்லாமே வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கைக்கு எப்போ வருதோ நம்ம அப்போ தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். ஏன்னா ஐஃபோன் 11 வந்து இப்போ தான் வந்துருக்குது. எனக்கு இப்போ தான் வந்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்குது ரிவ்யூ பண்ணதுக்கு. உங்கள் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஃபோன் வந்து இது ஜஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மி தான். டோட்டலாக வந்து ஐஃபோனோட டெம்பர் கிளாஸ், பேக் கேஸு, அப்புறம் அடிஷ்னலாக வந்து அடாப்டரு இதுமாரி வாங்குறதுல வந்து 63,000 ரூபா ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு. வாங்குனா நான் வாங்கலைங்க, அது தெரிஞ்சவங்க. ஏன்னா இது ரிவ்யூ பண்ணதுக்கு வந்தது தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வாங்கினாங்க ஐஃபோன் 11 வந்து. அதை நான் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு. அவங்க பில்லெலாம் கொடுத்தாங்க இதுமாரி ரிவ்யூ பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நம்ம ஐஃபோன் 11 வந்து ரிவ்யூ பண்ணோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணோம் ஐஃபோன் 11 அப்படியே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஐஃபோன் வந்து அமௌண்ட்டு ப்ரைஸை கம்மி, இதுமாரி செம்ம லுக்காகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மாடல் வந்து செம்ம லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐஃபோன் 11 எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம கிளாசிக்காக இருக்குது, பெஸ்ட்டான ஒரு மாடல். சின்ன கைக்கு சின்னதாக இருக்குது, டக்குன்னு ஏதாவது இமிடியேட்டு கால் வந்தால் கூட அட்டன் பண்ணி பேசலாம். ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத்து, வைஃபை இதுமாரி நிறைய இது இருக்குது. நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி எல்லாமே ஃபீச்சர் வந்துடுது. சில இது பர்பஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ் அதிகமாகவே இருக்குது இந்த மொபைலில். ஏன்னா எதுவுமே டக்குன்னு நம்மளுக்கு தெரியாதவங்க எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறக்கூடாது சொல்லி பாஸ்வேர்டு, ஃபேஸ் ஐடி. ஏன்னா நம்ம ஃபேஸ் காமிச்சா அந்த ஐடி வந்து அது ஓப்பன் ஆகிடும். அதுமாரியான ஒரு ஃபீச்சர்லாம் இருக்குது நிறைய. நீங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஃபோன் வாங்கினா உங்களுக்கே அது மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிடும் ஐஃபோனில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஃபோன் 11 வந்து நம்ம வந்து பெட்டர் சாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துக்கிற மாடல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இருந்தாலும் ஐஃபோன் 11 வந்து பெட்டர் தான். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு நம்ம நியூவாக ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஐஃபோன் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல,
அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து ஐஃபோன் 11 எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவர் தெரிஞ்சுக்கிட்டா, ஐஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது போகிறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். 12 ப்ரோ மேக்ஸு 13 அதுமாரி நீங்கள் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 11 வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. இது வந்து ஒரு டெக்னிக்கலான ரிவ்யூலாம் இல்லை, ஏன்னா மொபைல் வாங்கின உடனே நம்ம என்ன பார்ப்போம், என்ன கஷ்டத்து கேமரா பார்ப்போம், பாஸ்வேர்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம், அப்புறம் ஒவ்வொரு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, சப்போஸ் கேம்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் வந்து செம்ம சூப்பர் தான், ஹேங் ஆகாது மொபைல் வந்து, செம்ம சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஃபுல் செக்யூரிட்டி, ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு ஆப்பை யூஸ் பண்ணால் கூட அது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், யாரும் உள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுமாரியான ஒரு மாடல் தான். அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து எல்லோரும் ஐஃபோன் 11 வந்து 11 ஐஃபோன் மாடலு வந்து சூஸ் பண்ணுற காரணமே அதுதான். அதனால தான் இது வந்து ஒரு பிராண்ட் மொபைலாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள், வாங்குங்க. இந்த ஐஃபோன் 11 எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் நம்ம சேனலுக்கு இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் கூட ஓகே, கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஐஃபோன் வச்சுருக்கிறீங்க, அவங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயம் அப்டேட் ஏதாவது இருந்தால் கூட நம்ம சேனலுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஐஃபோனை பற்றி. இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ணுறது ஐஃபோன் 11 பற்றி. கண்டிப்பாக அடுத்தடுத்த மாடல் ஏதாவது வந்தால் கூட நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். யாராவது மொபைலில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நம்ம விஷயம் நிறைய விஷயம் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஐஃபோன் 11 பற்றி இல்லை ஐஃபோனை பற்றி டெக்னிக்கலாக நிறைய விஷயம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அடுத்தது பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு பிராண்டடான ஒரு மொபைலை வந்து கையில் வச்சிருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுவோம். கண்டிப்பாக வந்து ஐஃபோன் மாரியான ஒரு மாடல் இருந்தாலே, ஃபோன் இருந்தாலே செம்ம சூப்பர். ஏன்னா போகிற இடத்துலாம் செல்ஃபி எடுக்கிற பேரில் ஐஃபோனை வந்து நம்ம சிம்பிளை காட்டிகிட்டே இருப்போம், ஏன்னா போகிற இடத்துல ஐஃபோன் வச்சுருப்போம். இதுமாரியான ஒரு பிராண்டடான ஒரு மொபைலை வந்து நம்ம கையில் இருந்தாலே செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா எந்த ட்ரெஸ் போடாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த ஐஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். இன்னொன்று பிராண்ட் மொபைல் அந்த ஒரு பேர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். அதுமாரியான மாடல் தான், செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஃபோன் 11 வந்து செம்ம சூப்பர், யார் வேணாலும் எடுக்கலாம். மொபைலே நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு மாடல் தான் ஐஃபோன் 11 வந்து. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய்.